ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். இது நம்ம போன வாரம் இந்த கேஜ் போட்டு விட்டுருந்தேன். இந்த காக்கா தொழிலேருந்து எப்படி நம்ம புறாக்களை குஞ்சுகளை காப்பாற்றலான்னு அதுக்குண்டான சின்ன ஒரு வீடியோ தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தனித்தனியாக கூண்டுகளை செட் பண்ணி வச்சுருப்போம், சிட் அவுட்டில் அல்லது மரத்து கீழே. காக்கா பிரச்சனை அதிகமாக இருக்கும், முட்டைகளை தூக்கிட்டு போயிடும், குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கூண்டு செட் பண்ணியிருந்தேன், இப்போ எல்லா கூண்டையும் மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இதுலேயுமே எனக்கு சிக்கு இருக்குது. இப்போ எக்கு மட்டும் இருந்ததுன்னா திரும்ப கூடு சேஞ்சு பண்ணால் திரும்ப அடையில் உட்காருமாங்கிற டவுட் இருந்தது. அதனால் எல்லாமே சிக்கு பொறிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். இதில் மேலேயும் வலை வந்துடும், கீழே வலை, எல்லா பேரையும் உள்ளே எடுத்து விட்டாச்சு. இந்த நிற்கிற இங்கே ஒரு உள்ள பேர் மட்டும் என் வீட்டுக்குள்ளே வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கு, அதனால் இதை உள்ளே விடலை. அதுக்கு கேஜ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு. இப்போ அந்த கேஜை இங்கே மாற்றி வச்சோம்னா அதுக்கு தெரியாமல் போயிடும், குஞ்சு இற கொடுக்காமல் போயிடும். அதனால் குஞ்சை வளர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்கு விடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் மட்டும் இதில் மாற்றி விடணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தால் செய்யுங்க, நல்லா வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 1 மந்த் இதுக்குள்ளே நல்லா பழக்கி விட்டுட்டு